முக்கியமாக ஐரோப்பிய நகரங்களில் ஆரம்பித்து இந்த திட்டம் பிற தென்கிழக்கு ஆசிய நகரங்களில் கொண்டு வரப்பட்டு இன்று தென்னாசிய வட்டகையிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னா, இலங்கையிலே யாழ் நகரத்தைத்தான் அவர்கள் இந்த ஆரோக்கிய நகர திட்டத்துக்குள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். இது எங்கள் யாழ் மக்களை பொறுத்தவரை ஒரு வரப்பிர சாதம். எனவே நாங்கள் அதை பயன்படுத்தி அதன் ஊடாக எங்களுடைய நகரத்தை ஒரு ஆரோக்கிய நகரமாக கட்டி எழுப்பி அதற்கு ஒரு சான்றிதழை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால், எதிர்காலத்தில் எங்களுடைய நகரத்தை உலக மட்டத்தில் வந்து ஒரு உன்னத நகரமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் விருத்தி செய்ய உதவியாக அமையும். இந்த திட்டத்துக்கு அமைவாக உலக சுகாதார நிறுவனத்தின் அந்த கருதுகோளின் அடிப்படையில் நாங்கள் வந்து செட்டிங் அப்ரோச் சொல்வார்கள், அதாவது தளங்களில் வேலைகளை செய்தல். தளங்களில் வேலை செய்வதற்கு வந்து நாங்கள் மூன்று தளங்களை செய்திருக்கின்றோம். முக்கியமாக பாடசாலைகள், மற்றது வேலை செய்யும் நிறுவனங்கள், மற்றது பொது இடங்கள். இந்த மூன்று இடங்கள்லையும் வந்து நாங்கள் மூன்று முக்கியமான சுகாதார நடவடிக்கைகளை கையாள்வதற்கு எடுத்திருக்கின்றோம். ஒன்று ஆரோக்கியமான உணவு பழக்கம், இரண்டாவது உடற்பயிற்சி, மூன்றாவது திண்மை முகாமைத்துவ கழிவு. இதை விட கை கழுவுதல் மற்றும் COVID-19 போன்றவையும் எங்களுடைய திட்டத்தில் உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த COVID-19 பெருந்தொற்று காரணமாக இதன் நடவடிக்கையின் பிரகாரமாக யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 44 பள்ளி பாடசாலைகளில் 11 பாடசாலைகளை நாங்கள் முன்திட்டமாக அணைத்து, அதில் 7 பாடசாலைகள் இப்பொழுது ஜீரோ பிளாஸ்டிக் அற்ற பாடசாலைகள் என்ற நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். முக்கியமாக நாங்கள் பாடசாலை சமூகத்தும் அதிபர்கள், ஆசிரியர்கள், முக்கியமாக வடமாகாண கல்வி திணைக்களம் என்பவற்றுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அவருடைய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக தான் நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருந்தது. இன்னும் மேலும் நாங்கள் இப்பொழுது இந்த ஆரோக்கியமான சைக்கிள் இன்றைக்கு இதை ஏற்படுத்தியது காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இந்த சைக்கிள் இதை வந்து நாங்கள் முன்னிறுத்தி செல்வதற்கு, அதை நாங்கள் தொடர்ந்து அதை கொண்டு செல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரி செய்யலாம், என்னத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்காக தான் இன்றைக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை செய்திருக்கின்றோம். இதே மாதிரியான தொடர் நடவடிக்கைகளை இங்கே செய்வதற்கு எங்களுடைய முக்கியமான பங்குதாரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த உறுதியை தரும் பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆரோக்கிய நகரத்தை கட்டி எழுப்ப முடியும் என்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்றைய நிலவில் வந்திருக்கின்றது. இந்த அறிமுக உரையுடன் நாங்கள் மற்றும் சிறு சிறு உரைகளை எங்களுடைய முக்கியமான பங்குதாரர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். மருத்துவ பீடாதிபதி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கருத்து தெரிவிப்பதற்காக எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கணபதி பிள்ளை மகேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதற்கண் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இந்த விழிப்புணர்வு நிகழ்விலேயே பங்குபற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் ஸ்ரீ சத்யபாஜா துணைவேந்தர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களை, இதனை ஒழுங்கமைத்து நடத்திய யாழ்ப்பாண பல்கலை மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் டாக்டர் சுரேந்திரகுமார் அவர்களை, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் மாநகர முதல்வர் திருவாளர் மணிவண்ணன் அவர்களை, மற்றும் எங்களுடன் இணைந்திருக்கின்ற யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி, மற்றும் எங்களுடைய கன்சல்டன்ட் கோபிசங்கர், மற்றும் இங்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களே, நண்பர்களே, மற்றும் மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்வுக்கு அரசர்களை வழங்கி உதவி செய்த எங்களுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினுடைய பிரதிநிதிகளே, மற்றும் பாடசாலை அதிபர்களே, குறிப்பாக இந்து கல்லூரி அதிபர் அவர்களே, மற்றும் எங்களுடைய இன்று இணைந்திருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். யாழ்ப்பாண நகரத்தை நாங்கள் ஒரு ஆரோக்கிய நகரமாக உருவாக்குவதிலே கடந்த 2 வருடங்களாக இந்த உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அனுசரணையுடன் நாங்கள் பல்வேறுபட்ட சீர்திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு அங்கமாக இன்று இந்த த்ரிச்சக்கர வண்டி பவனி வந்து ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும் முகமாகவும், அதே நேரத்திலே காலத்தின் தேவை உணர்ந்தும் இன்று இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது நாங்கள் இந்த இறப்பு வீதத்தை பொறுத்தவரையிலே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லப்படுகின்ற தொற்றா நோய்களினால்தான் அதே அநேக இறப்புகள் நிகழ்கின்றன. குறிப்பாக அதிலே
விபத்துகளும் உள்ளடக்கம் விபத்துகளும் கடும் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் கொலஸ்ட்ரால் பிரஷர் மற்றும் ஏனைய நோய்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஆரோக்கியமான சமூகமாக இருந்தால் அவரை நாங்கள் விரட்டலாம், அவற்றை நாங்கள் அதிலிருந்து மீட்சி பெறலாம். அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் எங்களுடைய பேராசிரியர்கள் கூறியபடி ஆரோக்கியமான மனித வளம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது ஒரு நல்ல சிறந்த ஆரோக்கிய நகரமாக வரும். ஆகவே நாங்கள் அவற்றுக்கு நாங்கள் சில வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபை பல்வேறுபட்ட சைட் வாக்கிங், அதாவது அவர்கள் நடைபாதைகளை அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதை விட நாங்கள் குறுகிய தூரத்தை திருச்சக்கரக வண்டிகளிலே பயன்படுத்தலாம், மற்றும் சிறு சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பொழுதுபோக்கு மட்டுமல்ல எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் இணைத்த வகையிலே பெறுவதற்கு இந்த அவ்வாறான செயற்பாடுகள் மிகவும் அவசியம். ஆகவே உடல் உள ஆரோக்கியங்களுக்கு எதிரான சமூகத்தை நாங்கள் முதல்வர் ஆணையாளர் மற்றும் இந்த கல்லூரி அதிபர்கள் இங்கு கலந்து கொண்ட அனைத்து அன்பர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை வாழ்த்தி நன்றி உறுதியுடன் எங்களுடைய யாழ்ப்பாண நகரம் ஒரு ஆரோக்கிய நகரமாக எதிர்காலத்தில் சிறக்க வேண்டும், அதற்கு எங்களுடைய இந்த தொடர் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அது நன்றிகள். தொடர்ந்து ஆரோக்கிய நகரம் செயற்திட்டத்தின் பங்காளர்களில் ஒருவராகிய யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கௌரவ முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களே, யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, ஆரோக்கிய நகர் திட்டத்தை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி அவர்களே, யாழ்ப்பாண வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்களே, வைத்திய கலாநிதி கோபிசங்கர் அவர்களே, யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய பொறியியலாளரே, இங்கே வந்திருக்கின்ற தொழில் அதிபர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு தொப்பிகளை வழங்கிய ஐபிசி தமிழனுடைய உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களே, பாடசாலையினுடைய அதிபர் குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அதிபர் உட்பட பாடசாலை அதிபர்களே, மாணவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ்ப்பாண மாநகர சபை பல்வேறு தரப்போடு இணைந்து யாழ்ப்பாணத்தை ஒரு ஆரோக்கியமான நகரமாக மாற்றுகின்ற ஒரு செயற்திட்டத்திலே கடந்த காலங்களிலே ஈடுபட்டு வருகின்றோம். யாழ்ப்பாணத்தை ஒரு ஆரோக்கியமான நகரமாக மாற்றுவதிலே நாங்கள் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதிலே இன்று இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக ஆரோக்கிய நகரத்தை ஒரு துவிச்சகர வண்டி பாவனை நுழைந்த ஒரு மாநகரமாக மாற்றி அமைப்பதற்காக இன்றைய இந்த விழிப்புணர்வு சைக்கிள் ஓட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தினோம். இந்த நிகழ்விலே பங்கு பற்றி இருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே ஆரோக்கியமாக வாழ்தல் என்கின்ற வகையிலே ரெண்டு வகையிலே நாங்கள் சொல்லலாம். ஒன்று, எங்களுடைய தேகத்துக்கு சைக்கிளிலே ஓடுவது ஒரு பயிற்சியாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் எரிபொருள் பாவனை மிக்க வாகனங்களை நாங்கள் கைவிடுகின்ற பொழுது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படைவதையும் நாங்கள் தவிர்ப்பதன் ஊடாக எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலக நாடுகள் எல்லாம், மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வாகனங்களை கைவிட்டு துவிச்சக்கர வண்டிகளை பாவிக்கின்ற ஒரு நிலைமை அங்கு மாறிக்கொண்டிருக்கிறது, வேகமாக மாறி வருகிறது. நாங்கள் மாறி துவிச்சக்கர வண்டிகளை எங்களுடைய வாழ்வியலிலே பயன்படுத்தி வந்த நாங்கள் துவிச்சக்கர வண்டிகளை கைவிட்டு மீண்டும் மோட்டார் வண்டி கார் போன்ற வாகனங்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை இங்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆரம்ப கட்டத்திலேயே அதை நாங்கள் நிறுத்தி விடுவது என்பது ஒரு ஆரோக்கியமானது என்ற அடிப்படையிலே
இந்த நிகழ்வை நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்வாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இதிலே பங்கு பற்றியிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் என்ற வகையிலே ரெண்டு மூன்று சைக்கிள் பாவனைகளை ஊக்குவிக்கின்ற பொழுது ரெண்டு மூன்று விடயங்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஒன்று, யாழ்ப்பாண நகரிலே இருக்கின்ற வீதிகளிலே சைக்கிள் பாவனைக்கென்று தனியாக ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி தருமாறு பல்வேறு தரப்புகளிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. அதே போன்று சைக்கிள் பார்க்கிங்குக்கான இடங்களை ஒழுங்குபடுத்தி தருமாறும் எங்களுக்கு வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரெண்டு விடயத்திலையும் நாங்கள் மிகுந்த கரிசனை கொண்டவர்களாக இருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே அவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலே நாங்கள் பல்வேறு தரப்புகளோடும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சைக்கிள் பார்க்கிங், சைக்கிள் தரிப்பிடத்தை உருவாக்குவதிலே பெரிய அளவிலே நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. யாழ் நகரிலே பல்வேறு இடங்களை அடையாளம் கண்டு நாங்கள் அதிலே சைக்கிள் தரிப்பிடங்களை உருவாக்க முடியும், அதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் சைக்கிள் வீதியில் செல்வதற்கு சைக்கிளுக்கு என்று தனியான ஒழுங்கை உருவாக்குவதிலே பல்வேறு நெருக்கடிகள் எங்களுக்கு இருக்கிறது. யாழ்ப்பாண நகரிலே இருக்கக்கூடிய வீதிகளினுடைய அகலங்கள் போதுமானவையாக இல்லாதிருப்பது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதை அகலிக்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்க வேண்டும். இருந்த போதிலும் அதை காரணமாக சொல்லிக்கொண்டு அந்த வேலை திட்டத்தை பின்னகத்தக் கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே எதிர்வருங்கான காலங்களிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபை யாழ்ப்பாண போலீசாரோடு கலந்துரையாடி வீதி சைக்கிள் பாவனைக்காக சில ஒழுங்கு வீதிகளை கொண்டு வரலாம், அதிலே சில முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கின்ற வீதிகளை அகலிக்காமல் சைக்கிளுக்காக மாத்திரம் ஒதுக்குவதன் ஊடாக இந்த வீதி ஒழுங்குகளை கூட மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நிபுணர்களோடும் போலீசாரோடும் கலந்துரையாடி நாங்கள் அவ்வாறான ஒரு மாற்றத்தை யாழ்ப்பாண நகரிலே உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை விரைவிலே நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. யாழ் நகர மாநகர முதல்வர் கௌரவ விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்து யாழ் ஆரோக்கிய நகர செயற்திட்டத்தின் இன்றைய ஈருடை பயணத்தில் சில வார்த்தைகளை கூறுவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இங்கே கலந்து சிறப்பிக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். குறிப்பாக ஒரு கூட்டு முயற்சியாளர்களின் இந்த துவிச்சக்கர வண்டி பயணம் மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இங்கே எனக்கு முதல் கதைத்த கௌரவ முதல்வர் கூறியது போன்று பாதுகாப்பான உந்துருளி பயணத்தை உறுதி செய்கின்ற போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவரும் அநேகமானவர்கள் தூய்சக்கர வண்டியை பாவிப்பார்கள் என கூறிக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியவர்களுக்கும் கூட்டு முயற்சியை செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் எனது நன்றிகள். தொடர்ந்து யாழ் ஆரோக்கிய செயற்திட்ட பிரகடனம் வாசித்தல் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் செயற்திட்ட வைத்தியர் கோ ரஜீவ் அவர்கள் அந்த பிரேரணையை வாசிக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த பிரேரணையை ஏற்று மீள உரைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் அனைவரையும் ஒலிவாங்கிக்கு அருகாமை வருமாறு கேட்டுக்கொள்வோம். கிட்ட வாங்க தம்பியர், பின்னுக்கு நிற்கிற எல்லாரும். யாழ் ஆரோக்கிய நகர திட்டத்தின் ஒரு திட்டமாக நாங்கள் எங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடல் உழைப்பை உடற்பயிற்சியை கூட்டும் முகமாக நாங்கள் இந்த விழிப்புணர்வு பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் ஒரு பங்கமாக எங்களுடைய இந்த ஆரோக்கிய நகர திட்ட பிரகடனத்தை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். ஒவ்வொரு வரியாக நான் வாசித்து முடித்த பின்னர் நீங்கள் அதை மீள சொல்ல வேண்டும். யாழ் ஆரோக்கிய திட்ட பிரகடனம். யாழ் நகரத்தை ஆரோக்கியமா மிக்க நகரமாக மாற்றுவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம் என உறுதி பூணுகிறோம். யாழ் மாநகர பிரதேசத்தை சிறந்த கழிவு முகாமைத்துவம் செய்யும்
தூய்மையான நகரமாக மாற்ற அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம். நிறுவனங்கள், பாடசாலைகள், வர்த்தக நிறுவனங்களில் பொலுத்தீன் பிளாஸ்டிக் பாவனையை குறைத்து மாற்று வளங்களை பயன்படுத்தி விரைவில் அதன் பாவனையை இல்லாதொழிக்க ஒன்றுபட்டு உழைப்போம். அனைவரும் உடல் உழைப்பை வழங்கக்கூடிய துவிச்சக்கர வண்டி பாவனை நடத்தல், மற்றைய விளையாட்டு பயிற்சிகள் போன்றவற்றை செய்யக்கூடிய மாநகரமாக மாற்றுவோம் என உறுதி பூணுகிறோம். ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்க ஏதுவான சூழலை பாடசாலைகள், நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் ஏற்படுத்துவோம். தனிநபர் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுதலை வலியுறுத்தி சுத்தம் மற்றும் நீர் முகாமைத்துவம் மற்றும் அதற்கான வசதிகளை சகலருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்வோம் என இன்று யாழ் ஆரோக்கிய திட்ட பிரகடனமாக இதன் இணை ஏற்பாளர்களாகிய யாழ் மாநகரசபை, யாழ் அரச அதிபர் அலுவலகம், யாழ் பல்கலைக்கழகம், சுகாதார திணைக்களம் மற்றும் பாடசாலைகள், தொண்டு தன்னார்வ நிறுவனங்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்திலே இந்த பிரகடனத்தை செய்வதிலே மகிழ்ச்சி விடுகிறோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் திரு ரத்தம் செந்தில்மாறன் அவர்களை கருத்துரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நிச்சயமாக இந்த தூய்மையான நகரம் என்ற திட்டத்தின் ஊடாக இன்றைய இந்த துவிச்சக்கர வண்டி விழிப்புணர்வு பயணத்தில் நாங்களும் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். இதற்கு முன்னர் யாழிந்து கல்லூரி ஒரு விழிப்புணர்வு பயணமாக கடந்த மாதம் ஒரு விழிப்புணர்வு துவிச்சக்கர வண்டி பயணத்தை நாங்கள் நடாத்தியிருந்தோம். அது அகில இலங்கை ரீதியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. எங்களுடைய பாடசாலையில் கிட்டத்தட்ட 30-35 வீதமான மாணவர்களே துவிச்சக்கர வண்டிகளில் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த விழிப்புணர்வு பயணம் மற்றும் அவர்கள் வகுப்புறைகளில் அவர்களை மோட்டிவேஷன் செய்ததன் ஊடாக கிட்டத்தட்ட அது எங்களுக்கு 70 வீதமாக அதிகரித்திருந்தது. அது ஒரு நல்ல ஒரு சைன் எங்களை காண்பிக்கிறது. இதுல 2-3 விடயங்களை நான் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கேன். நாங்கள் எங்களை பாடசாலை வந்து ஆரோக்கிய உணவகத்தையும் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பித்திருந்தோம். அதனூடாக தனிய ஆரோக்கிய உணவுகள் மட்டுமே மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த மாணவர்களும் அதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். ஆரோக்கிய உணவுகளுக்கு நான் பாடசாலையில கண்டுகொண்ட சில விடயங்கள் கிட்டத்தட்ட 80 பாடசாலை மாணவர்களில் 1/3 பகுதி மாணவர்கள் உடற்பருமன் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அது ஒரு ஆபத்தான ஒரு சைன். அதை நாங்கள் குறைக்கணும் என்று சொன்னா இந்த எங்கட அன்றாட வாழ்வியல்ல வந்து துவிச்சக்கர வண்டியை ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு போகணும். அதில் ஒரு முதல் பார்ட் இந்த துவிச்சக்கர வண்டி. கிட்டத்தட்ட இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தின் ஊடாக மாணவர்கள் அன்றாடம் தங்களுடைய குறைந்தபட்ச கலோரிகளையாவது அளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். நாங்கள் இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தை மேற்கொள்றதுக்கு இந்த மாணவர்கள் செய்யறதுக்கு 1-2 இதுகளை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நான் அதை வலியுறுத்தி சில போலீஸ் உயர் அதிகாரிகளோடையும் அது தொடர்பாக கலந்துரையாடியிருந்தேன். அதிகாலையில இந்த சந்திகள்ல வந்து விடிய 7:30 பின்னரம் 1:30 சந்திகள்ல போலீசாரனுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதோட வந்து
மார்னிங் அந்த ஏழு தொடக்கம் 7:45 அந்த வாகனங்களுடைய வேக எல்லையை முறையாக கடைபிடிப்பதன் ஊடாக பெற்றோர்கள் பயமின்றி மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு முன் வருவார்கள். கணக்க பெற்றோரின் அவையின் ஆதங்கம் இருந்தது வந்து தங்களோட பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிட்டு வந்து காலையில வந்து ஏற்படுற அந்த விபத்துகள் வேறு செயற்பாடுகளை தடுக்கிறத உறுதிப்படுத்தணும் என்று சொன்னா கூடுதலான மாணவர்கள் வந்து பாடசாலைக்கு சைக்கிள்ல வருவார்கள் என்று சொல்லி தூக்கிக்க வேண்டி. சோ அதை நாங்கள் இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் கலந்துரையாடி வந்து நாங்கள் வந்து அந்த போலீசாருடைய ஒத்துழைப்போட வந்து இந்த செயற்பாடுகளை முன்னிறுத்தும் போது நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அல்ல அனைத்து பாடசாலை மாணவர்களும் சைக்கிள்ல வாரத்துக்கு தூண்டுதலா இருப்பார்கள் வருவார்கள். உண்மையாகவே எங்களுடைய பாடசாலையில் இருக்கும் 3000 மாணவர்களில் 2000 மாணவர்கள் பாடசாலைக்கு சைக்கிள்ல வரும்போது துவிச்சக்கர வண்டியில வரைக்கும் கிட்டத்தட்ட 3.4 லட்சம் ரூபாய்களை ஒரு நாளைக்கு சேமிக்கிறோம் ஃபீவரால். அதை கிட்டத்தட்ட நாங்கள் யாழ்ப்பாணம் ஃபுல்லா இருக்கிற முழு பாடசாலையும் செய்தோம்னா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்களை நாங்கள் மிச்சப்படுத்தக்கூடியதா இருக்கும். அது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இப்ப இருக்கிற சூழல நல்ல ஒரு ஒரு செயற்பாடா இருக்கும். நிச்சயம் நாங்கள் அதை செய்வோம். தொடர்ச்சியாக யாழிந்து கல்லூரி வந்து இந்த தூய்மையான நகரம் திட்டத்துல ஈடுபடுற பங்காளர் அனைவரோடையும் சேர்ந்து ஒரு கைகோத்து அடுத்த யாழ்ப்பாணத்தோடு தூய்மையான நகரமாக மாற்றத்துல வந்து நாங்கள் பங்காளர்களாக மாறுவோம் என்று கேட்டு இன்றைய இந்த நிகழ்வுல நாங்களும் அதில் கலந்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்களுடைய சத்திரை சிகிச்சை நிபுணர் கோபிசங்கர் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசின் சம்பந்தமாக எங்களுடைய சகல நடவடிக்கையிலும் வட மாகாணத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை ஒரு சுற்றுமாறு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நாள் நிகழ்கனமானது கடவேருடைய கனவாக இருந்தது. அதை முன்னெடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் பங்கு பெற்றிய உங்களுக்கும் நன்றி. இலங்கையினுடைய தொற்றா நோய்கள் பிரிவுடனும் இலங்கை விளையாட்டு மருத்துவ சங்கத்தின் உதவியுடனும் இதை நாங்கள் நாடெழுவது ரீதியாக இந்த சைக்கிள் பவனிகளுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அதில் செய்கிற சில என்னவாறு சைக்கிளை தெரிவு செய்தல் வீதி பாதுகாப்பு பொழுது சைக்கிளில் பயணிக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பு எப்படி வந்ததுதான் சில முறைகளுக்கான அறிமுறைகளை சில வழிகாட்டிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக பல்வேறுபட்ட மீடியாக்கள் மூலம் உங்களுக்கு நாங்கள் அதை அறிய தெரிவிப்போம். உங்கள் அனைவருக்குடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. இது நான் நேரமெடுக்க விரும்பவில்லை. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வந்து உங்களுக்கு அறிய தரப்படும். நீங்கள் எவ்வாறான சைக்கிளை தெரிவு செய்தல் வீதியில் பயணிப்பதற்படி அது மட்டுமல்லாமல் இங்கே அதிபர் திரு மாணவர் கூறியது போல் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்காக உங்கள் அனைவருக்கும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் நாங்கள் அதை செய்ய திட்டத்தை முன்னெடுப்போம் என்று நம்புகின்றேன். அதற்காக அனைவரும் ஏற்கனவே தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதாக கூறியிருக்கின்றார்கள். அனைவருடைய ஆலோசனைகளிடம் அறிவுரைகள் மூலம் அந்த செய்ய திட்டத்தை ஏற்படுத்தி யாழ் மாநகரங்களை ஒரு தூய்மையானவும் சுகாதாரமான நகரமாக மாற்றுவதற்கு கட்டாய ஒத்துழைப்பு ஒன்று கூடி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த பிரசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை அன்பு மதிப்பாண்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட்ட பேராசிரியர்கள் மேலும் வந்து சென்றிருக்கின்ற அரசு அதிபர் உட்பட்ட மாநகரசபை முதல்வர் கல்லூரி அதிபர் பொறியியலாளர்கள் மற்றும் கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்கள் வைத்திய அதிகாரிகள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். உண்மையிலேயே ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்ற பழமொழியை அண்மையிலே வந்து சென்ற கொரோனா மீண்டும் தலை தூக்குகின்ற கொரோனா எங்களுக்கு காட்டி இருக்கின்றது. ஒருவருடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், ஆரோக்கியத்தின் பிரகடனத்தின் பின்புதான் அந்த சமுதாயமாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் அந்த குழுமம் அனைவருமே முழு உலகமே இயக்கக்கூடிய ஒரு வகையிலே இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இன்றைய ஆரோக்கியத்தின் படியாக இந்த சைக்கிள் பவனி யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அனுசரணையுடனும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களினுடைய வழிகாட்டலிலும் அனுசரணைகளிலும் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரோக்கிய நகர திட்டம் மிளிந்து யாழ்ப்பாண மாவட்டம் ஒரு
சிறந்த மாவட்டமாக திகழ்ந்து ஆரோக்கியம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ எல்லாமல்ல இறைவன் அருள் பெற வேண்டும் என்று கூறி அதே நேரத்திலே இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்த ஒழுங்கமைப்பாளர்கள் பங்கு பற்றிய அனைவருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சக்ரராஜ் ஆய் அவர்களை அன்பு நாளைக்கு எல்லாம் வல்ல பாரதி சமேத பரமேஸ்வரனை வணங்கி உங்களுக்கு தெரியும் இந்த பரமேஸ்வரன் அர்ஜுனனுக்கு பாசுபரம் கொடுக்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சது சோதனை. கிருஷ்ண பகவான் சொல்ற அர்ஜுனனே சிவனை வணங்கி இந்த பாசுபரம் என்ற ஆயுதத்தை பெறடாப்பா பெற்றாதான் இந்த ஊர்ல இந்த சண்டையில நீ வெற்றி விடலாம். அதுக்கு பிறகு சிவன் ஒரு சோதனை வைக்கிறார் மல்யுத்த போட்டி சிவகை வேலத்தை ஃபிட்டஸ்ட் என்று தான் எங்களுக்கு பயாலஜியில படிப்பிக்கிறது உங்களுக்கும் படிப்பிக்கிறாரு. ஃபிட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி பண்ணணும். நான் மேத்தமெட்டிஷியன் எப்போதும் நாங்கள் தியரி வெளியே கூட நிப்பாட்டுல பயிற்சி 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 என்று கொடுக்குறாரு. பயிற்சியை போல ஒரு நண்பன் இந்த உலகத்துல இல்லை. ஆக வீட்டில இருந்து பள்ளிக்கூடம் போயிருக்கே இந்த பயிற்சி தொடங்கினான். எனக்கு உண்மையிலே வாழ்க்கையில கன விஷயங்களை விட்டுருக்கிறேன் எல்லாத்தையும் விடலாம். ஆனா இந்த சைக்கிள் ஓடுற விட இல்லாத என்னன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டருக்கு மேல சைக்கிள் ஓடிதான் நான் வளர்ந்தேன். 6 அம்பாவத்துல இருந்து 12-13 வரை எங்களுடைய வாழ்க்கையில யாழ் தலைவர்கள் நாங்கள் வாழ்க்கையும் சீக்கிரம் இந்த சைக்கிள் சிட்டி ஜப்னா இந்த யூஎன் அடையாளத்தை பெற்றால் எப்படி கண்டி ஐக்கிய நாடு ஒரு மரபுரிமை நகரமா போட்டு இருக்கும். அங்க போங்க, அங்க போனா ஒரு செருநிட்டி இருக்கு, தலதா மாலை இருக்கு, கண்டி லேக் இருக்கு, அருமையான சூழல் இருக்கு. யாழ்ப்பாணத்தின் அன்னிய நாங்கள் மேம்படுத்துறதுக்கு அதுல உள்ள மக்கள்லாம் அந்த புகழை சேர்க்கணும். எங்களை யாழ் மண்ணில பல புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்துக்கு நாங்கள் அந்நியத்திலிருந்து எதையும் தவிட தேவையில்லை. இந்த முன்னுக்கு எல்லாரும் நிற்கிறார்கள். இந்த யாழ்ப்பாணத்தை அலங்கரிக்கிறது வைத்திய அதிகாரிகளிலிருந்து விளையாட்டு வீரர்களிலிருந்து சகலரே உருவாக்கியிருக்க. அப்ப அப்படி நாங்கள் இந்த பிரதேசம் உள்ள டொரண்டோ லண்டன் பாரிஸ் அமெரிக்கான்னு வியாபிச்சிருக்கு. யாழ்ப்பாண மக்களுக்கு எல்லா பிரைம் மினிஸ்டரும் கலைக்கிறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க. என்ன பொங்கல் கலாச்சாரம் என்னென்ன வெஸ்ட் மினிஸ்டர்ல நடக்கு இன்னைக்கு எங்களுடைய பொங்கல். அது மாதிரி டொரண்டோ பிரைம் மினிஸ்டர் எங்களை பெரிய கலைக்கிறாரு. என்ன மக்கள் அங்க போய் அவர்களுக்கே வாழ்ந்து காட்டுகிறார். உண்மை கல்வியில சிறந்து வளர்ந்துறாரு. இந்த யாழ்ப்பாண்ட சைக்கிள் சிட்டி என்ன உலகத்துக்கு நான் சொல்றேன். ஆக்ஸ்போர்ட் தான் சைக்கிள் சிட்டி உலகத்துல. அவங்க யாரும் சொல்லிச்சே இல்லை. என்ன ஆக்ஸ்போர்ட் வந்து கல்வி நகரம், நீங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆக்ஸ்போர்டு போ விரும்புவீங்க, ஒரு நாள் போய் பேருங்களோ அது சைக்கிள் சிட்டி. நீங்க அந்த ஹாலிவுட் படம் பார்த்தாலும் சயின்டிஸ்ட் சைக்கிள் தான் வருவார். வந்து அப்படியே லேபுகளே சைக்கிள்ல போவார். நான் எடிம்பரோ இந்த வைஃபே அட்மிட் பண்ணிருக்கேன் ஒரு சர்ஜரிக்கு, சர்ஜன் சைக்கிள்லாம் தியேட்டர் மட்டும் வந்த. இன்னைக்கு கோபி சங்கரே இப்படி இன்னைக்கு மாத்திரம் போடணும், ஒவ்வொரு நாளும் இப்படிதான் வருவோம். பிறகு தங்கண்ட ஆபரேஷன் குளோக்கே போடுவோம். அவன் அப்படி ஆக்ஸ்போர்ட் ரொட்டர்டாம் இன்னைக்கு ஒரு சின்ன நகரம் ஹாலண்ட் ஐரோப்பால மிகுந்த மிளிந்த நகரம். என்ன சைக்கிள் சிட்டி, எல்லாம் சைக்கிள். இந்த எல்லாத்துக்கு கீழே இருக்கிற ஹாலண்ட் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யாழ்ப்பாணம் இந்த சிறப்பை பெற்ற யாழ்ப்பாணத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. நல்லூர் உற்சவம் நடந்த போது உலகம் முழுக்கும் அதை பார்த்தோம். ஏன்னா எங்களை அப்படி ஒரு டெம்பிளை நாங்க வச்சிருக்கோம். நான் தலதா மாலைன்னு சொன்னேன் கண்டியில, அது மாதிரி நான் நல்லூரான வச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த யாழ் அந்நிய இப்ப மேயர் இருக்கு, அவர் எத்தனையோ வேறைய உள்ள முயற்சி செய்தார். எல்லாம் அழகுபடுத்திக்கொண்டு இருக்கிறோம். இங்க பண்ணையை போய் பார்த்தோம். ஓகே, இதுல சந்திரசூரியும் அழகுபடுத்திருக்கிறேன். நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அழகுபடுத்திருக்கு. அழகுபடுத்தினா யாரும் செய்யலாம் அழகுபடுத்திருக்கு. சைக்கிள் பயிற்சி எங்களுக்கு பொருளாதார மேம்பாட்டை தரும். அதுதான் இந்த செந்தில்மாறன் சார் சொல்லிட்டு போற. எங்களுக்கு சுகாதார மேம்பாட்டை தரும், ஹெல்த் தரும். ரெண்டாவது மூன்றாவது நீங்க தனியா போயிருக்க, நாலு பிரெண்ட் சேர்ந்து போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பெறும். பஸ்ஸுக்கு சண்டை தான் பெறும். எங்க காலம் இருக்கிற எங்க இடிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை முறைச்சு பார்க்கும். இப்படி கன பிரச்சனை வரும். அது உங்களுக்கு ஒரு எமோஷனல்
உளரீதிய மேம்பாடு வேணும், சுகாதார ரீதிய மேம்பாடு வேணும், பொருளாதார மேம்பாடு வேணும். மற்ற உங்களோட லைஃப் நீங்கள் எங்கேயோ பண்ணி அழகா இருக்கத்தானே எல்லாரும் விரும்புவீங்க. என்ன இந்த ஆணழகன் போட்டு யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஜிம்முக்கு போறாரு, ஜிம்முக்கு போறாங்க நெஞ்சுதான் விரியும், கால் வந்து ஐஸ்கிரீம் கோல் மாதிரிதான் இருக்கும். குறைவு வேறாது சைக்கிளோட இந்த காலை பேர ஃபுட்பால் அடிக்கிறாங்க, ஜிம்மில போய் நெஞ்சு விரும்பி இப்படி போஸ் எடுத்து பண்ணிக்கிறாரு, ஆனாலும் போட்டி நடத்துறாரு. ஆனா இயற்கையை போய் கிருஷ்ணரை பாருங்க, சிவனை பாருங்க, அங்க ஒரு தட்சம் இல்ல, அழகான உடம்பு, இயற்கையான உடம்பு. அத பண்றதுக்கு இந்த சுரேந்திரகுமார முயற்சி எங்கென்ன சிட்டி இலங்கையில முதலாவது யாழ் மாவட்டத்துக்கு எத்தனை சிறப்பு இருக்கு, ஃபீல்ட் ஒர்க் சென்டர் இருக்கு, என்சிஓஎஸ் இருக்கு, நல்லூர் இருக்கு, அப்படி எத்தனையோ மேம்பாடு. இன்னைக்கு டெல்லி பேப்பர்ஸ் ஜப்பா எஜுகேஷனல் சிட்டி, நான் எல்லா இடமும் கிளைம் பண்றேன். உலகத்துல எந்த இடத்துல நாலு டெய்லி வருது, வெளம்புரி, காலக்கதிர், உதயன், தினக்குரல், எந்த உலகத்துல ஒரு சிட்டியிலும் வேற இல்ல, நியூயார்க்கிலும் வேற இல்ல. அப்படியான சிறந்த அண்ண இந்த குடா நாடு மாதிரி இடம் உலகத்துல இல்ல. அது போட்டி பாதுகாக்க வேண்டியது எங்கட தலைமுறைக்கு தலைமுறைக்கு இந்த பாரம்பரியத்தை நாங்கள் கொடுக்கணும். இது சைக்கிள் சிட்டியா இருந்து ஷூட்டி சிட்டியா வந்து ஹீரோ ஹிண்டா சிட்டியா வந்து பிறகு வாழ்வெட்டி சிட்டியா மாறி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நாங்கள் திருப்பி எங்கட கலாச்சாரத்தை ரிவைவ் பண்ணோம். ரிவைவ் பண்றதுக்கு நாங்கள் இன்னைக்கு எடுத்த மேம்பாட்டில் நீங்கள் ஒத்துழைச்ச ஒவ்வொருவருக்கும், இந்த பிள்ளைகள் இந்த ஐபிசி தொப்பியோட போயிட்ட போறதுல இருந்து கூட கலகலப்பா இருந்து உங்களோட இப்படி கலந்து கொள்ளுங்க, எங்களுக்கும் இல்ல முதியவர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த வகையில நன்றி நன்றி நன்றி. யாழ்ப்பாளர்களின் சார்பில் சுரேந்திரகுமார் ஜி, செந்தில்மாறன், மணிவண்ணன், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணன் புதல்வர்கள், அவர்களை மாதிரி நீங்களும் வந்து இதுவும் உலகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்கல. இந்த பிள்ளைகள் உங்கள்ட கையில இந்த கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. எங்களுடைய பொருளாதார மேம்பாடு, சுகாதார மேம்பாடு, எங்களுடைய உடல் ரீதியான மேம்பாடு, மற்றபடி எங்களுடைய நகரத்துக்கு புகழ், என்வாரன்மெண்டல் மேம்பாடு, எல்லாருக்கும் மேம்பாடு நீங்க கொண்டு எல்லாம் எல்லாம் இந்த நீங்க கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னை இதே பூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறது. நன்றி வணக்கம். நன்றி. யாழ் ஆரோக்கிய நகர திட்டத்தின் கீழ் ஒரு விழிப்புணர்வு முயற்சியாக ஒரு வெற்றிகரமான துச்சக்கர வண்டி பயணத்தை நாங்கள் நிறைவு செய்து அந்த நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், உங்கள் வாழ்விலே ஒரு முக்கியமான அனுபவ பாடமாக நீங்கள் மறக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றோம். அதே போல எப்படித்தான் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்க பெற்றாலும் நாங்கள் எப்படித்தான் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்க பெற்றாலும் நீங்கள் பாடசாலைகளுக்கு வருகின்ற போது கல்லூரி அதிபர் குறிப்பிட்டது போல துவிச்சக்கர வண்டி பாவனையை நீங்கள் மறவாதீர்கள். என்னென்று சொன்னால் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு மிகப்பெரும் பயனை தரக்கூடிய ஒரு முயற்சி. எனவே நீங்கள் இந்த முயற்சியை கைவிடாத தொடர்ந்து பயணித்து ஆரோக்கியமான யாழ் நகரை கட்டியெடுத்த உங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய சமுதாய வைத்தியத்துறையின் துறை தலைவர் டாக்டர் தினேஷ் குஞ்சே அவர்களை அனுப்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் அனுசரணையோடு நடக்கும் இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் ஆரோக்கிய நகரம் திட்டத்தின் அடிப்படையில் இந்த சைக்கிள் பவனி மாணவர் மத்தியிலே உருவாக்க உருவாக்கிய இந்த நிகழ்வில் எங்களுக்கு பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக எல்லாம் நிறைவன் இந்த நல்ல காலநிலையை தந்து எங்களை இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு உதவியிருக்கிறார். எல்லா நிறைவனுக்கு நன்றி. அதே போல் இங்கே வருகிறந்த எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் எங்களோடு பல நல்ல கருத்துக்களை பரவி எங்களோடு இணைந்து பயணித்தவர், அவருக்கு எங்கள் முக்கியமான நன்றிகள். அதே போல் எங்களுடைய மாவட்ட செயலர் மகேசன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. அதேபோன்று மாநகர முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பிலே நன்றி தெரிவித்து, அதேபோல மாநகர ஆணையாளர், மாநகர தலைமை பொறியாளர் மற்றும் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அதேபோல வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி மருத்துவர்,
கோபிசங்கர் மற்றும் ஏனையவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அதே போன்று சுகாதாரத்துறை காலையில் எங்களோடய வந்து சுகாதார பணிப்பாளர் கே பி சுனவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கும் எங்கள் நன்றிகள். அதே போன்று நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அதே போன்று இந்த நிகழ்வுக்கு பல மாகாண கல்வி திணைக்களமும் வலய கல்வி திணைக்களமும் எங்களுக்கு பூரண அனுசரணை வழங்கியிருந்தார்கள். மாணவர்களை நாங்கள் இதில் ஈடுபடுத்துவதற்கு மாகாண கல்வி பணிப்பாளரும் வலய கல்வி பணிப்பாளரும் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள், அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அதேபோல இதற்கு அனுசரணை வழங்கிய ஐபிசி நிறுவனம் அவர்களுக்கும், இதோடு இணைந்த எங்களுடைய தன்னார்வ தொண்டுகள் முக்கியமாக சுரகுகள், சொண்ட், நீரழிவு கழகம், ஏனைய நிறைய நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து இந்த ஆரோக்கிய இந்த இருளி பயணத்திலே ஈடுபட எங்களுக்கு உதவி இருந்தார்கள். அனைத்து நபர்களுக்கும் எங்கள் உறவு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்க மறந்திருந்தால் அவர்களுக்கும், முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கும் தன்னார்வமாக ஈடுபட்டு வந்து உழைத்த அனைத்து நபர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை இந்த யாழ் ஆரோக்கிய நகர திட்டத்தின் அடிப்படையிலே நன்றியை தெரிவிப்பதை நான் பெருமை அடைகிறேன். இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களாலே அடிக்கடி நிகழ்த்தப்படும். அந்த அனைத்து நிகழ்விலும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இறுதியாக அனைவரும் ஒரு குழு புகைப்படம் எடுப்பதற்காக சேர் பொன் ராமநாதன் உருவச்சிலைகள் அண்மையாக அனைவரையும் முடிவு. கூட இந்த நிகழ்வுகள் நிறைவேறது இன்னும் ஒரு நிகழ்வுகளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த குரூப் போட்டு வந்து எடுத்து போட்டு போகிறோம்.